சாமானியன் முகம் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் நான் வணக்கம் தெரிச்சுக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சட்டியில இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கூற்று தப்பு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க இந்த இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க குற்றாலம் குறைவஞ்சுங்கிற தமிழ் இலக்கியத்துல முருகனை பற்றி ஒரு பாடல் வருது அதான் நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு வேடை ஆறு நாள் வேட்டையாடி ஆறாவது நாள் ஒரு கொக்கை பிடிச்சிட்டு வேட்டையாடி வராங்க அதை அவங்க குரத்திக்கிட்ட கொடுத்து அவங்க சமைச்சி அதோட சாரை எடுக்கிறாங்க அதை முனிவர்கள் வேதம் கற்றுக் கொடுக்குற பிராமணர்கள் வீர சைவர்கள்லாம் வந்து அதை குடிக்கிறாங்க நீங்கள் நீங்கள் ஆச்சரியப்படுங்க என்னடா கொக்கு கொக்கு அசைவோம் ஆனால் சைவர்கள்லாம் வந்து அந்த அதோட சாரை குடிக்கிறாங்களே அப்படின்னு க நினச்சி பார்ப்பீங்க அதோட விஞ்ஞான வக்கம் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு தடவை சூரபத்மன்னு ஒரு அசுரன் இருந்தாங்க அவங்க தேவர்கள்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி அழைச்சிக்கிறேன் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போ தேவர்கள்லாம் சிவபிரமான் போய் எங்களை அந்த சூரபத்மன் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எங்கள் பிளேஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு வேண்ட வேண்டினாங்க அதுக்கு சிவன் முருகன் கிட்ட சொல்கிறாங்க நீ போய் அந்த சூரபத்மனை அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பார்வேவுக்கு ரொம்ப பயம் இவ்வளோ சின்ன பையன் எப்படி சூரபத்மனை அழைச்சிடுவான் அவனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமான்னு அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க அதனால் அந் அவங்களோட அவங்களோட அம்சமாக ஒரு அவங்களோட உடம்பில் இருக்கிற எல்லா சக்தியும் பயன்படுத்தி ஒரு வேலை முருகனுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இந்த வேலை இந்த வேலை வச்சு அந்த சூரபத்மனையும் அவங்க படையிலேயே அழைச்சிடுவான் அப்படின்னு சக்தி அவங்களோட அவங்களோட வேலை கொடுத்தாங்க தான் அந்த வேலுக்கு சக்தி வேல்னு பேர் இருந்துச்சு அந்த சக்தி வேல் அந்த படல இருக்கிற எல்லாரையும் அழிச்சிருச்சு ஆறாவது நாள் அந்த அந்த சூ பத்ம சூரபத்மன் நேரடியா முருகன் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியல அதனால் தன்னோட மாயையை பயன்படுத்தி ஒரு மாமரமா மாறிட்டாங்க அந்த சக்தி வேல் ஒரு ஞான வேலாக மாறி அந்த மாயை கண்டுபிடிச்சி நேராக அந்த மாமரத்தை ரெண்டாக பழந்துருச்சு ஒரு ஒரு பாதி சேவல் கொடியாகவும் ஒரு பாதி மயிலாகவும் மாறிடுச்சு இந்த சேவல் கொடி முருகனோட சேவல் கொடியாக மாறிடுச்சு இந்த ம மயில் மா முருகனோட வாங்கனமாகவும் மாறிடுச்சு இதை விஞ்ஞானபூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த விரதம் இருந்தால் நம்மளோட உயிரணுக்கள் அதிகமாகுது நம்மளுக்கு நம்மளுக்கு வில் போகிற அதிகமாக நம்ம நினைச்சது நடக்குது நான் கந்தசஷ்டி க வந்து கந்தசஷ்டி விரதம் இந்த விதத்துக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா க கந்தன்னா க கந்துன்னா பற்றி கொள்ளுதல் நம்பிக்கை நம்ம க கந்தனை பற்றி நம் நம்ம உண்மையான பக்தியோட இந்த விதம் இருந்தனா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் இதை வட என்ன சொல்கிறாங்கன்னா கந்தன்னா சூரர்களை அழைச்சி ஒடுக்கு பவன் ஒடுக்கு பவன்னா இப்போ அந்த சூரனாக இருந்த மாமரத்தை அழித்து தன்னோட வாகனமாக நல்ல மனுஷனாக மாற்றிட்டாங்க அதுதான் இந்த இந்த இதில் சொல்கிறாங்க இந்த விரதம் ஆறு நாள் இருப்பாங்க மகாசஷ்டி அன்னைக்கு வரபுரம் அன்னைக்கு இது இந்த விரதம் வரும் ஒவ்வொரு வருஷமும் இந்த மகா சஷ்டி மா மாறும் ஒவ்வொரு வருஷமும் மாதத்துக்கு ரெண்டு சஷ்டி வரும் ஆனால் இந்த மகா சஷ்டி தான் ரொம்ப விசேஷமானது இந்த மகா சஷ்டி அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பித்து ஆறு நாள் கழித்து இந்த ஏழாவது நாள் வள்ளி வள்ளி முருகனோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இந்த விரதத்தை முடிப்பாங்க இந்த விரதத்தில் பல வகைகள் இருக்குது அதில் நான் சில வகைகளை நான் இப்போ சொல்கிறேன் முதல் வகை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் நீங்கள் எந்த வேலைன்னு நீங்களே தேர்வு செஞ்சுக்கோங்க அந்த விரதத்தில் ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு மித்தாளனா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் ரெண்டாவது பால் விரதம் அந்த பால் விரதத்தில் என்ன பண்ணணும்னா பாலை முருகனுக்கு படைச்சிட்டு மூணு வேலை நீங்கள் பாலை குடிச்சிக்கலாம் த தண்ணியும் குடிக்கலாம் மூணாவது கொஞ்சம் கடுமையான விரதம் மிளகு வருதம் அந்த மிளகுத்தில் என்ன பண்ணணும்னா முதல் நாள் அன்றைக்கி ஒரு மிளகு சாப்பிட்ணும் அப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் ரெண்டாவது நாள் ரெண்டு மிளகு எடுத்துக்கணும் மூணாவது நாள் மூணு மிளகு எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஆறு நாள் சூரசம்காரம் வரைக்கும் ஆறு மிளகு எடுத்துட்டு அடுத்த நாள் ஏழாவது நாள் வள்ளி முகனோட கல்யாணத்தை பார்த்து இந்த முருகத்தை முடிச்சிருவாங்க அடுத்தது இளநீ விரதம் இந்த இளநீ விரதம் என்ன பண்ணோன்னா இளநியை மட்டும் சாப்பிட்டு முருகனுக்கு படைத்து சாப்பிட்ணும் அதில் இருக்கிற தேங்காயை நீங்கள் சாப்பிட்லாம் அடுத்தது தண்ணி விரதம் இது ரொம்ப கடுமையான விரதம் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணும் நம் இந்த எல்லா விரதத்துலையும் தண்ணி நம்ம ஏற்றுக்கலாம் எடுத்துக்கலாம் ஏன்னா தண்ணி தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது தண்ணி இல்லைனா நம்ம உயிர் வாழவே முடியாது இதை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த விரதம் இருக்கும் போது நம்மளோட வயிறு காலையாக நம்மளோட நம்மளோட ச ஜீரண ஆர்கன்ஸ்லாம் வேலை நல்லா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல இருக்கிற தேவையில்லாத குழப்புகள்லாம் எனர்ஜியாக நம்மளுக்கு எடுத்துக்குது அதனால் நம்ம ஃபிட்டாக இருக்கோம் அடுத்து இது என்ன அப்புறம் ஆன்மீகமாக என்ன சொல்கிறாங்கன்னா கந்தனை வேண்டி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் தான் அந்த இந்த பழமையை நம்ம பார்ப்போம் சஷ்டியில் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அந்த பழமையை நம்ம பார்ப்போம் ஏன்னா இந்த சஷ்டிங்கிறது முருகனை வேண்டி விரதம் இருக்கிறது அகப்பையினா பெண்களுக்கு கருப்பையை கரு க கர்ப்பப்பையை குறிக்குது நம்ம ச கணவன் மனைவி இந்த விரதத்தில் வரதா இருந்தால் குழந்தைய இருந்தால் குழந்தைக்கு நிச்சயமாக கிடச்சிரும் இந் அது மட்டும் இல்லாமல் பல 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 கோரிக்கைகளும் இந்த விரதத்தில் நடக்கும் இதை சயின்டிஃபிக்காக என்ன இன்னும் சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு உயிரணுக்கள் அதிகமாகிச்சுன்னா நம்மளுக்கு வில் பவர் அதிகமாகும் வில் பவர் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம நினச்சதெல்லாம் ஈஸியாக நடக்கும் ஓவராலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா கந்தனை வேண்டி யாரெல்லாம் இந்த விரதத்தில் உண்மையான பக்தியோட உண்மையான பக்தியோட பற்றுக்கொள்ளோட நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்கள கந்தன் இந்த வா இந்த பிறவி பெருங்கடலை ஈஸி எழுதி எழுதியாக கடக்க வச்சு ப பரமாத்மாவோட சேரத்துக்கு கந்தன் உதவுவாங்க நம்ம நம்ம நினச்ச கோரிக்கைகள்லாம் நடக்கும் இந்த த அந்த பதிவில் ஏதாச்சும் பிழை இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள்